நேசிசிஸ்ட் ஆர் நேசிசிசம். சரி, அப்படின்னா என்னடா நேசிசிஸ்ட்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? யா, இந்த நேசிசிஸ்ட்டுங்கிறவங்க வந்து உங்களை வந்து ஈஸியாக ஹர்ட் பண்ணுவாங்க, ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க, தான் சொல்கிறது தான் செய்கிறது தான் வந்து சரின்னு வந்து எப்பயுமே நினைக்கிற ஒரு கேரக்டருங்க. அவங்களோட தேவைக்காக அவங்க எந்த ஸ்டேஜுக்கு வேணுமாலும் போவாங்க. நீங்கள் சொல்கிறது ஒரு துள்ளியும் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ இவங்க தான் நேசிசிஸ்ட். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, இப்பயும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம், சரிங்களா? நேசிசிஸ்ட் ஐடியா இருக்கிறவங்களாம் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், உங்களோட பார்ட்னராக இருக்கலாம், அதாவது உங்கள் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், கணவன், மனைவியார் கூட இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியில் யார் வேணால் இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட கோ ஒர்க்கர்ஸ், உங்களோட மேனேஜர், சூப்பர்வைசர்ஸ், இந்த மாதிரி ஒர்க் பிளேஸில் கூட வந்து இந்த நேசிசிஸ்ட் பீப்புள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. சரி, இந்த மாதிரி ஆளுங்களை வந்து எப்படி நம்ம டீல் பண்ணுறது, அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேங்க. இந்த நேசிசிஸ்ட்டு இருக்கிற இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட பிரச்சனை என்னென்னா, தே நீட் அட்டென்ஷன், தே ஹாவ் நோ எனி குட் லிசனிங் ஸ்கில், லைக் ரொம்ப செல்ஃபிஷாக ஸ்டபனான ஒரு கேரக்டர், சரிங்களா? எப்பவுமே வந்து ஒரு அட்டென்ஷன் சிக்கிங் வந்து அவங்களுக்கு இருக்கணும், சரிங்களா? ஒரு 10 பேர் பேசுகிறாங்கன்னா இவங்க தான் வந்து அந்த லைம் லைட்டில் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? அவங்க லைம் லைட்டில் இருக்கணும், எல்லாத்துலேயும் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் எல்லாத்துலேயும் நான் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை வந்து டீல் பண்ணுறது வந்து சில மெத்தட் இருக்குது, சரிங்களா? இவங்களெல்லாம் வந்து ஒரு ஓவர் நைட்டாக வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, இது இட் வில் டேக் சம் டைம். அதில் முதல் விஷயம் வந்துங்க, பேஷனாக இருக்கிறது, ரொம்ப பொறுமையாக இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், என்னடா பேஷனாக இருக்குது, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தாலே வந்து இமோஷனாலே மண்டைக்கு மேலே ஏறுது அப்படிங்க நினைக்கிறீங்க. கண்டிப்பாக எனக்கு புரியுது, ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து நம்மளுடைய பொறுமையை வந்து ரொம்ப சோதிப்பாங்க. சரி, ஆஸ் அ இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ரொம்ப பேஷனாக இருக்கணும். பேஷன்னா வந்து அதாவது அவங்களோட பயத்தினால நீங்கள் பேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரலைங்க, அந்த பயத்தை போக்குறதுக்காக தான் நீங்கள் பேஷனாக இருக்கணும். ஸோ பேஷன்லேயே வந்து பாசிட்டிவான பேஷனாக இருக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி நேர்சிசிஸ்ட் பீப்புளுக்கு வந்து அட்டென்ஷன், அவங்க பேசுறதை நம்ம கேட்கணும்னு வந்து அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு குட் லிசனராக இருந்தீங்கன்னா இவென்ச்சுவலி உங்களை பிடிக்கும், சரிங்களா? இவந்தோ மோசமான ஒரு கேரக்டராகவும் இருந்தாலும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்களோ, எவ்வளோ லிசனிங்கான ஒரு பர்சனாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து உங்களை பிடிக்க தான் செய்யும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேசுறது, நீங்கள் சொல்கிற ஐடியாஸ்லாம் வந்து அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க, பட் இட் வில் டேக் டைம். ரெண்டாவது விஷயங்க, கைண்ட்னஸ். இந்த அளவுக்கு வந்து நேர்சிசிஸ்ட் கிட்ட வந்து நீங்கள் உங்களோட கைண்ட்னஸ் வந்து நீங்கள் காட்டுறீங்க, அன்பை காட்டுறீங்க. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நீங்கள் எப்படி வந்து நீங்கள் அன்பாக நடந்துக்கிறீங்க, சரி, ரியாக்ட் பண்ணாமல் ஒரு இமோஷ்னலாக ஆகாமட்டு ஆமா சாமி போட்டுக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இப்போ உங்களை பிடிக்குவோங்க. ஸோ கைண்ட்னஸ் and compassion playing very important role for this kind of narcissist people. மூணாவது விஷயம், உங்ககிட்ட முக்கியமா இருக்க வேண்டியது வந்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்க, அதாவது ஒரு டெக் லைன் கொடுத்துடாதீங்க, இவன் வந்து ஒரு பொய் சொல்றவன், இவன் வந்து ஒரு கோவக்காரன், பொறுமில்லாதவன், ஒரு அவசர புத்தி, அது மாதிரி ஈஸியா வந்து ஒருத்தனை வந்து டேக் பண்ணிடாதீங்க, மிஸ் ஜட்மெண்ட் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஒரு பர்சன் பர்சனா பார்க்கணும், ஒரு ஹியூமன் பீயிங்கா பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கும் வந்து சில நல்ல நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும், சரிங்களா? அவன் வந்து ஒரு துரோகியா இருந்தாலும் அவன் ஒரு கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்குன்னு வந்து ஒரு சில நல்ல குவாலிட்டியாக இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வந்து அவங்களோட நல்ல குவாலிட்டியை மட்டும் பாருங்கள். அவன் கெட்டவனாகவே இருந்துட்டு போட்டோம், சரிங்களா? அவனோட நல்ல குவாலிட்டி மட்டும் நீங்கள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, ஸோ உங்களோட கோஒர்க்கர்ஸ், சரி, உங்களோட சூப்பர்வைசர், மேனேஜர் மோசமானாவே இருக்கட்டும், ஆனால் வந்து சில சமயம் வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு நல்ல குட் குவாலிட்டி வந்து இருக்கதாங்க செய்யும். இமோஷன் கொடுக்குறதும் சரி, உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு அடுத்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு கொண்டு போகிறதா இருக்கட்டும் சரி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து செய்வாங்க, சரிங்களா? ஈவந்தோ உங்களோட மேனேஜரோ உங்களோட சூப்பர்வைசர் வந்து உங்கக்கிட்ட வந்து ரொம்ப கண்டிப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள், சில நல்ல குவாலிட்டிகள் இருக்கும். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஆனால் வந்து நிறைய கம்பெனியில் வந்து இதெல்லாம் நடக்காது, ஆனால் சிலருக்கு நடக்கும், சரிங்களா? இந்த மாதிரி நேர்சிசிஸ்ட் பீப்புளை வந்து எப்படி டீல் பண்ணுறது, நீங்கள் போக போக கற்றுக்குங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த மேட்டர். உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்து நீங்கள் சந்திக்கிற ஆள், நீங்கள் எப்படி ஒரு மனுஷனை வந்து நீங்கள் டீல் பண்ணுறீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகும், சரிங்களா? ஸோ நேர்சிசிஸ்ட் பீப்புள் வந்து எங்கேயும் இருக்காங்க, எப்படியும் இருக்காங்க. உங்களுக்குள்ளேயே நீங்களும் ஒரு நேர்சிசிஸ்டாக கூட இருக்கலாம், சரிங்களா? நீங்கள் அதை எப்படி நீங்கள் டீல் பண்ணணும், அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணணும், நீங்கள் எப்படி அதை ரியலைஸ் பண்ணணும்னு வந்து உங்களுக்கு தெரியணும்.
சரிங்களா? நான் வந்து மேனேஜ்மெண்ட்ல வந்து நல்லா பிளான்ட்டா பட்டர் பூசி தான் வந்து முன்னுக்கு வரணுமா? ஆமா, வந்து சீங்குங்க, பிளான்ட்டா போடுங்க, பட்டர் போடுங்கங்க. ஏன்னா வேற வழி இல்லை. இந்த காலத்துல வந்து நீங்க வந்து யாரும் மாத்தவும் முடியாது, இந்த உலகத்தை திருத்தணும்னு வந்து யாரும் போக முடியாது, சரிங்களா? நம்ம வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி மனுஷனுங்க கூட தான் வந்து நம்ம வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கும், சரிங்களா? வேற வழி கிடையாது. ஸோ நம்மளும் வந்து அப்படிதான் வாழ்ந்து ஆகணும். ஸோ என்னுடைய பதிவு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு பயனளிக்கும் நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் பயனளிக்கும். அன்டில் தென், see you, bye bye.